ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேங்க. இன்னைக்கு முதல்ல நெல்சன் அவர்களுக்கு பிறந்தநாள், அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நெல்சன் சார். பட்டை கல்பங்க ஜீலரில் இப்போ சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, நெல்சன் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாம் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த படத்தோட சிங்கிள் ட்ராக் வரும் இன்னைக்கு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் சிங்கிள் ட்ராக் வராதுன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைகள் போயிருக்குன்றத நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சர்ப்ரைஸாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் அது கண்டிப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையிலே பார்த்தினாக்கா ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டாங்க சன் பிக்சர்ஸ். நெல்சன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கூடவே ஒரு சின்ன குட்டி வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவாக அவர் இது வரைக்கும் எடுத்த எல்லா படங்களை பற்றி அப்படியே ஃபுல்லாக அவர் வந்து விவரிக்கிற மாரி, அவருடைய அந்த டேலண்ட்டை பற்றியெல்லாம் விவரிக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்கு. லாஸ்ட் செக்மெண்ட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 seconds பார்த்தினாக்க நம்ம ஜெயிலர் படத்தோட கிளிப்பிங்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத சில ஸ்டில்ஸ், பார்க்காத சில வீடியோ ஷார்ட்ஸ், பார்க்காத சில ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஸ்டில்ஸ்லாம் அதில் வந்து இணைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக நமக்கு சிங்கிள் ட்ராக் வரலனாலுமே கூட, ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைனாலுமே கூட நமக்கு வந்து ஒரு குட்டி சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்காத சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஜெயிலர் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். தலைவர் கூட வந்து நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு பேசிட்டு போகிற அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அதேமாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் மீண்டும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஏதாவது தராங்களா, இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக சர்ப்ரைஸ், இதேமாரி வேறு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு ஈவினிங் தருவாங்களா அப்படின்றதான் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் எதிர்பார்ப்புன்னு இருக்குது. இது இல்லாமல் ஜெயிலர் படத்தோட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் எனக்கு பர்சனலி கிடச்சிருக்குங்க. அது ஈவினிங் நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த குட்டி கிளிப்பிங்ஸ் வந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா, இல்லை இன்னும் ஏதாவது பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா June 30 இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துடும், அதுக்கு மேல தள்ளி போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் போயின்னு இருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இன்னும் 10 நாள்ல நமக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு அதிகபட்சம் நான் சொல்றது. நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.